கல்யாண முட்டைக்கோஸ் பதில் தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னன்றது பார்த்துடலாங்க. வந்துங்க இது மாதிரி முட்டைக்கோஸ் வந்துங்க இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயங்க, பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஆயிலுங்க, கடுகுங்க, தாளிக்கிறது கடலப்பருப்புங்க, மஞ்சத்தூளுங்க, உப்பு தேவையான அளவுங்க, தேங்காய் அது மாதிரி திரி வச்சுக்கலாம். இது இந்த நம்ம இந்த கல்யாண முட்டைக்கோஸ் இது செய்யறது இந்த பொரியல் செய்யறதுக்கு முக்கியமானதே இதுதாங்க. இதுதான் பாசிப்பருப்புங்க. இது நம்ம வந்து முட்டைக்கோஸ் வந்து நம்ம தாளிச்சுட்டுங்க, அப்புறம் நம்ம இந்த இந்த பருப்பு வந்து அதில் போடணுங்க. நம்ம இது மாதிரி முட்டைக்கோஸ் வந்துங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு நம்ம இப்படி சாப்பிட்டு வரும்போது நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க மெயினாக நீங்கள் வந்து இது மாதிரி முட்டைக்கோஸ் வந்து சாப்பிடுங்க. அடுப்பத்தாச்சு வச்சுங்க, ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாங்க, ஆயில் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது என்ன போடணும்? கடுகு போட்டுடலாங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க, கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு வந்துங்க லைட்டாக அந்த கலர் மாறணுன்னுங்க பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. பாருங்க பச்சை மிளகா போட்டாச்சு, பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அப்போதாங்க ஒரு வெங்காயம் முன்னாடி லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. எனக்கு மஞ்சத்தூள் லைட்டாக போடணுங்க, நிறையா போடக்கூடாதுங்க, சும்மா லேசாக தாங்க போடணும். வெங்காயம் நல்லா வணங்கணுங்க, வெங்காயம் பச்சை மிளகாலாம் அந்த கலர் மாறி நல்லா வணங்கணுங்க. முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் மட்டும் நினைக்கக்கூடாதுங்க. முட்டைக்கோஸ் நீங்கள் சாப்பிட்ற வரைக்கும் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் காய் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி இப்போ சாப்பாடு சாப்பிடும்போது காய் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு சப்பாத்தி நைட்டில் சாப்பிடும்போது இப்போ மதியம் பொரியல செய்யும்போது கூட கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருங்க. அதோட காய் வச்சு சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்களுக்கு கேஸ் ட்ரபுள் இருக்கிறவங்களுக்கு இந்த வாயு சம்மந்தப்பட்ட இது மாதிரி இருக்கிற அவங்களுக்கு அதில் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாங்க. இஞ்சி பெருங்காய் இது மாதிரி வெண்ணெய் போட்டுக்கலாங்க. அவங்க சேராதவங்களுக்கு அது வேண்டாம்னா விட்டுருங்க. நம்மளை மாதிரி ஓரளவுக்கு மீடியம் 35-40 வயசு இந்த வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் முட்டைக்கோஸ் கம்பல்சரி சாப்பிடுங்க. வெயிட் போட்டவங்க கம்பல்சரி வெயிட் குறையுங்க. இப்போ கொஞ்சம் முட்டைக்கோஸ் வணங்குறதுக்குங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இப்போ எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒருத்தர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் போடும்போது இப்போ இந்த காய் வந்து முட்டைக்கோஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்குறக்கு தாங்க நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். வணங்குச்சுன்னா அப்படியே கொஞ்சமாக ஆயிருங்க, அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து போடுங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு சாப்பிட்ற மாதிரி போட்டுக்கிறீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், தக்காளி சொப்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் இது வந்து பொரியல் நாலு பேர்த்துக்கு, இந்த பொரியல் வந்து நாலு பேர்த்துக்கு சாப்பிட்லாங்க. இந்த ஸ்டேஜிலுங்க நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. பாசிப்பருப்பு போட்டோம்னா அந்த முட்டைக்கோசுக்கும் பாசிப்பருப்புக்கும் இதுதான் காமினேஷனு, அதனால தான் பாசிப்பருப்பு போடுறது. பாசிப்பருப்பு போட்டுங்க, லேசாக தண்ணி தெளிச்சிடலாங்க. முட்டைக்கோசை தண்ணி விடுங்க, கொஞ்சமாக தண்ணி போடுங்க, அவ்வளோதாங்க. மூடி வச்சிடலாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. After 10 minutes, bye. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள் நம்ம பருப்பு போட்டது பாருங்கள், அப்படியே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படியே பலப்பழம் சூப்பராக வந்துடுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குதுங்க, இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் இந்த காய் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. After 5 minutes. அதில் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டுக்கலாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த தேங்காய் போடாமல் தேங்காயை ஆட் பண்ணாதீங்க. பொட்டுக்கல்ல இருக்கு இல்லைங்க, அதில் ஒரு ஸ்பூன் நுணுக்கி பவுடர் பண்ணி பொட்டுக்கல்ல போட்டுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க தேங்காய் போட வேண்டாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான கல்யாண முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க டிஸ்பிளேல பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நமக்கு மதியானம் லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் வந்துங்க சப்பாத்தி,
சாப்பாடு, தக்காளி தொக்கு, கல்யாண முட்டைக்கோஸ் பொரியல், ரசங்க, இதெல்லாம் நான் ஏற்கனவே தக்காளி தொக்கு நான் டிஸ்பிளே எடுக்கலைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தக்காளி தொக்கு வேணா போடுறேங்க. ரசம் வந்துங்க நம்மளே செஞ்சுட்டுங்க. எல்லாம் வீடியோ எல்லாமே சப்பாத்தி எல்லாமே செய்கிறது எடுத்துகிட்டு இருந்தோம்னா வீடியோ லென்த்தியாக போகுங்க. அதனால தாங்க நான் எடுக்கல. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க. வீடியோ பார்க்கும்போதுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சப்பாத்திக்கு செம்ம டேஸ்டாக இருக்குதுங்க. பாருங்க தக்காளி தொக்குங்க. மதிய லஞ்சுக்கு வந்துங்க நீங்கள் சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும், அப்போ தாங்க வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பாடு கம்மியாக சாப்பிடுங்க. இது மாதிரி ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. காய் அதிகமாக எடுத்துக்கிட்டு லைட்டாக நீங்கள் மாதிரி இது மாதிரி லைட்டாக லஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது கன்ஃபார்ம். 100% இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்க உங்களுக்கு. இது பாருங்க சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு வச்சு நான் சாப்பிட்றேன். ரெண்டுக்குமே செம டேஸ்டாக இருக்குதுங்க. வாங்க சாப்பிட்லாங்க. சரிங்க, எங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்துக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே போல் மேலும் மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.